அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் 2019 ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி விடிய போகலாம். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 2019 ஆம் ஆண்டு குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்து பல வகையான நன்மைகளை அள்ளித்தர இருக்கிறார். 5ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக 9ஆம் வீடு எனப்படும் பாக்யஸ்தானத்தை பார்வையிடுவதால் உங்களுடைய பூர்வீகத்திற்கு சென்றுவதற்கான சூழலும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கி உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருவார். அதே போல் உங்களுடைய தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக சூழலுக்கு மாறும். தந்தையார் உங்களுக்கு சாதகமாகவே இந்த வருடம் முழுவதும் இருப்பார். மேலும் குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டை பார்வையிடுவதால் உங்களுடைய தொழிலில் மேன்மை அடைந்து வெற்றிகளையும் உங்களை தேடி வரும். அதே வேளையில் உங்களுக்கு தொழிலில் பல வகையான லாபங்கள் கிடைப்பதற்கான சூழலையும் ஏற்படுத்தி தருவார். மேலும் அவர் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியையே பார்வையிடுவதால் செய்யும் தொழிலில் நீங்கள் ஜொலிக்கப் போகிறீர்கள். மேலும் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும், வெற்றியாகவே அமையும். மேலும் உங்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து பல வகையான நன்மைகளை ஏற்கனவே உங்களுக்கு தந்து வந்திருக்கிறார். மேலும் அவர் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பல வகையான நன்மைகளை தர இருக்கிறார். அது மட்டுமல்லாது நடக்கவிருக்கும் ராகு கேது பெயர்ச்சியானது உங்களுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்த நீங்கள் கும்பகோணம் திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு சென்று அங்குள்ள ராகு ஸ்தலத்திற்கு பாலாபிஷேகம் செய்வதன் மூலமும் அல்லது திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் ராமேஸ்வரம் சென்று நீராடுவதன் மூலமும் உங்களுக்கு நடக்கவிருக்கும் ராகு கேது பெயர்ச்சியானது யோகத்தை அள்ளி கொடுக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அதே வேளையில் இந்த வருடம் ஏப்ரல் மாதம் மிகப்பெரிய யோகமானது கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். மேலும் வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.